ரவணி, x squared minus 3x, comma, y squared plus 4y, மற்றும் minus 2, comma 5, ஆகிய வரிசை ஜோடிகள் சமம். இங்கே ஒரு ஜோடி இருக்குது, இங்கே ஒரு ஜோடி இருக்குது. ரைட்டா? இந்த ரெண்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் x மற்றும் y ஐ காண்க. அப்ப இப்ப வரிசை ஜோடின்றது எப்படி எழுதுவோம், x கமா y அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. வரிசை ஜோடி வந்து x கமா y-ன்னு எழுதுவோம். இப்ப இந்த பாருங்க, x கமா y, இத சப்போஸ் a கமா b அப்படின்னோம்னா இந்த x உம் இந்த b உம் ஈக்குவல் இல்லையா. இந்த x உம் a உம் ஈக்குவல், y உம் b உம் ஈக்குவல் இல்லையா, அதானே கரெக்ட். கரெக்ட். இப்ப இது வந்து x கோஆர்டினேட். எப்போதுமே இது என்னது, x கோஆர்டினேட். எந்த ஒரு வரிசை ஜோடி அப்படின்னாலும் முதல்ல வர்றது என்னது, x கோஆர்டினேட். ரெண்டாவது வர்றது என்னது, y கோஆர்டினேட். அப்ப இந்த x ஸ்கொயர்ட் மைனஸ் 3x, ஏன்னா இது ரெண்டும் சமம்னு கொடுத்துட்டாங்க. வார்த்தை அதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னு கொடுத்துட்டாங்க, சமம்ட்டாங்க. அப்ப x ஸ்கொயர்ட் மைனஸ் 3x ஈக்குவல் டு என்னது, மைனஸ் 2. எதுவும் எதுவும் சமம் இங்க. இந்த x ஸ்கொயர்ட் மைனஸ் 3x உம் மைனஸ் 2 சமம். அடுத்தது இந்த y ஸ்கொயர்ட், இங்க பாருங்க, இங்க y ஸ்கொயர்ட் பிளஸ் 4y-யும் இந்த 5-ம் சமம். சரியாடிக்கண்ண. அப்ப அடுத்தது என்ன எழுதலாம் நம்ம இங்க, y ஸ்கொயர்ட் பிளஸ் 4y ஈக்குவல் டு 5. x கோஆர்டினேட்டை x கோஆர்டினேட்டோட சமப்படுத்துறோம், புரியுதா. y கோஆர்டினேட்டை y கோஆர்டினேட்டோட நம்ம சமப்படுத்துறோம். x ஆயத்தொலைவு x ஆயத்தொலைவு, y ஆயத்தொலைவு y ஆயத்தொலைவு. சரியாடிக்கண்ண. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, x ஸ்கொயர்ட் மைனஸ் 3x, இந்த மைனஸ் 2 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும், பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இங்க y ஸ்கொயர் பிளஸ் 4y, இந்த பிளஸ் 5 இந்த பக்கம் வந்தா என்ன வரும், மைனஸ் 5 ஈக்குவல் டு என்னது, 0. இது என்னது, இருபடி சமன்பாடு. ரைட்டா? ஏன், அடுக்கு என்னவா இருக்கு, 2 இருக்கு. இத காரணிப்படுத்தலாமா, படுத்த முடியாதா, இத காரணிப்படுத்தலாம். காரணிப்படுத்தி என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதனுடைய காரணிகளை எழுதலாம். எழுதினோம்னா x ஓட மதிப்பு கிடைச்சிடும். இப்ப நல்லா கவனிக்கணும் கண்ணே, இந்த காரணிப்படுத்துதல் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். எளிமையா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த என்னது இயற்கணித அட்டைகளை வச்சும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் இப்ப நல்லா கவனி. இப்ப இந்த மாறிலி, இந்த மாறிலி எதுல இருக்கு, பிளஸ்ல இருக்கு. மாறிலி எதுல இருக்கு, பிளஸ்ல இருக்கு. இங்க எக்ஸினுடைய கெழு அல்லது எக்ஸினுடைய குணகம் என்னத்துல இருக்குது, மைனஸ்ல இருக்குது. அப்ப இங்க மைனஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நல்லா கவனிங்க. இப்ப இங்க மாறிலி பிளஸ்ல இருக்குது அப்படின்னா இரண்டு எண்களுமே ஒரே குறியா இருக்கணும். இங்க மாறிலி கூட்டல்ல வந்துச்சு அப்படின்னாலே இரண்டு குறிகளும் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அந்த ஒரே மாதிரி குறி வந்து பிளஸ்ஸா இல்ல மைனஸா அப்படின்றத முடிவு பண்ணணும். ஒன்னா இரண்டுமே பிளஸ் ஆ இருக்கணும், இல்லாட்டி இரண்டுமே மைனஸா இருக்கணும். இங்க என்ன குறி இருக்குது, மைனஸ் இருக்கா. அப்ப ரெண்டுமே என்ன குறினா மைனஸ். முத குறிய கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, பெருக்குனா மாறிலி கிடைக்கணும். இரண்டு எண்களை பெருக்கினால் மாறிலி கிடைக்கணும். அதே இரண்டு எண்களை கூட்டினால் எக்ஸினுடைய கெழு கிடைக்கணும். அப்ப முத இத பெருக்கி பாருங்க. ரைட்டா? இது பிளஸ் 2 பாருங்க, 2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 இது என்ன பண்ணி பார்க்கிறோம், பெருக்குறோம். இங்க என்ன பண்ணி பார்க்க போறோம், கூட்டுறோம். மைனஸ் 2 மைனஸ் 1 கூட்டினோம்னா என்ன கிடைக்கும், மைனஸ் 3 கிடைக்கும். இங்க என்ன பண்றோம், மைனஸ் 2 மைனஸ் 1 பெருக்கணும்னா பிளஸ் 2 கிடைக்குது. புரியுதா? அப்ப என்ன நமக்கு, மைனஸ் 2 மைனஸ் 1. அப்ப என்ன எழுதிக்கலாம்னா, எக்ஸ் மைனஸ் 2 இன்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு
பூஜ்ஜியம், இரண்டு காரணிகள் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணணும், எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம், எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு பூஜ்ஜியம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு, இந்த பக்கம் வந்தா என்ன வரும், பிளஸ் ரெண்டு, புரியுதுங்களா? அப்ப பூஜ்ஜியம் பிளஸ் ரெண்டுனா எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன்னு இந்த பக்கம் வந்தா பூஜ்ஜியம் பிளஸ் ஒன்னு, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, ஒன்னு. வந்துருச்சு அடிக்கல் நீங்க நமக்கு ஆன்சர் வந்துருச்சா வரலையா? சரியா? இது மாதிரி டைரக்டா ஃபேக்டர் எழுதிக்கலாம். இல்ல மிஸ் இங்க ஸ்டெப்போட தான் செய்யணும், இது அஞ்சு மார்க் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இத வந்து வேற மாதிரி செய்யலாம். அதை அப்புறம் சொல்லிக்கிறேன், முதல்ல இந்த ஒய் அதே மாதிரி முடிச்சிடலாம். அடுத்தது அதே மாதிரி எக்ஸினுடைய, இங்க பாரு, இங்க மாறிலி, மாறிலி என்ன இருக்குது, மைனஸ்ல இருக்கு. மாறிலி எதுல அடிக்கணும் இருக்கு, மைனஸ்ல இருக்கு. ஒய்யினுடைய கெளு எதுல இருக்குது, பிளஸ்ல இருக்கு, பிளஸ் நாலு. இப்ப மாறிலி பிளஸ் ஆயிருந்தா இரண்டும் ஒரே குறிகளாக வர வேண்டும், புரியுதா? மாறிலி கூட்டல் குறியாக இருந்தால், இதெல்லாம் புரிதலுக்காக எழுதுறேன், நீ பரிச்சையில எல்லாம் எழுத தேவையில்ல. மாறிலி கூட்டல் குறியாக இருந்தால் இரண்டு எண்களும் ஒரே குறியை கொண்டிருக்க வேண்டும், இரண்டு எண்களும் ஒரே குறியை பெற்றிருக்க வேண்டும், ஒரே குறிகளை பெற்றிருக்க வேண்டும். அது பிளஸ்ஸா இருக்கலாம், இல்லாட்டி மைனஸா இருக்கலாம், சரியா? இங்க மாறிலி மைனஸா இருந்துச்சுன்னா, புரியுதா? மாறிலி கழித்தல் குறியாக இருந்தால், கழித்தல் குறியாக இருந்தால், புரியுதா? இரண்டு எண்களுக்கும் வேறு வேறு குறிகள் இருக்கணும், இரண்டு எண்களுக்கும் வேறு வேறு குறிகள் பெற்றிருக்க வேண்டும். கண்ணி இது புரிதலுக்காக எழுதுறேன், இதெல்லாம் எழுத தேவையில்லை. அப்ப ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ், இப்ப எந்த எண் பிளஸ் எந்த எண் மைனஸ்ன்றது எதை வச்சு முடிவு பண்ணுவோம்னா, ஒய்யினுடைய கெழுவை வச்சு முடிவு பண்றோம். இங்க இப்ப முதல்ல அதை பெருக்கி பாரு, எந்த ரெண்டு எண்களை பெருக்கனா இதாகும்னு. இப்ப ஐயோன் அஞ்சு இல்லையா, அஞ்சு பெருக்கள் ஒன்னு அஞ்சு, ரைட்டா? அதே மாதிரி அஞ்சு கழித்தல் ஒன்னு நாலு, ஏன்னா பிளஸ் அஞ்சுல இருந்து மைனஸ் ஒன்ன கழிக்கணும். அப்ப இப்படி போட்டு பார்த்துட்டு இங்க நம்பர் எழுதுங்க. அப்ப பிளஸ்க்கு பக்கத்துல என்ன எழுதணும், அஞ்சு. மைனஸுக்கு பக்கத்துல என்ன எழுதணும், ஒன்னு. புரியுது அடிக்கண்ண? புரியுதா புரியலையா, ரைட்டா? அதனால இப்ப இங்க என்ன எழுதணும், பிளஸ், இங்க என்னது மைனஸ், மறக்கூடாது, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஐயோன்னு அஞ்சு, இங்க அஞ்சுல ஒண்ணு போச்சுன்னா நாலு, கரெக்டாச்சா? அப்ப இங்க குறிகள் மாறி வரும் பொழுது என்ன பண்ணோம், கழிக்கிறோம். கழித்து எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணினுடைய குறியை போடுறோம். அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம், அப்ப ஒய் பிளஸ் அஞ்சு பெருக்கல் ஒய் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு பூஜ்ஜியம். எக்ஸ் எழுதிட கூடாது, இங்க ஒய் கொடுத்துருக்கு, அதனால ஒய் தான் எழுதணும். அப்ப ஒய் பிளஸ் அஞ்சு ஈக்குவல் டு பூஜ்ஜியம், ஒய் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு பூஜ்ஜியம். அப்ப ஒய் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மைனஸ் அஞ்சு, ஒய் ஈக்குவல் டு என்னது, மைனஸ் அஞ்சு. ஒய் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் பிளஸ் ஒன்னு, ஒய் ஈக்குவல் டு என்னது, ஒன்னு. ஆன்சர் வந்துருச்சா, புரியுதா? ரைட்டா அடிக்கண்ணு? ரைட்டா, ரைட் இல்லையா, இவ்வளவுதான். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து புரிதலுக்காக நான் எழுதுனது, இது வந்து புரிதலுக்காக எழுதணும், இதெல்லாம் புரிதலுக்காக எழுதணும், சரியா? அதனால இது தேவையில்லை. அடுத்தது இப்ப இப்படி கொடுத்திருந்தாங்கல்ல,
டைரக்டா எழுதி இப்படியே செய்யலாண்டிக்கன்னு ஒரு சில குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் இது பண்றது இல்ல. ஆக்சுவலா ஒரு சில டீச்சர்ஸ் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அப்படிதான் எழுதணும். அதனால இங்க பாரு ஈக்குவல் டு ஜீரோவா, இங்க என்ன இருக்கு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்னு இருக்கா. இப்ப இதை கூட்டினா எதனுடைய கெழு கிடைக்குது, எக்ஸினுடைய கெழு தானே கிடைக்குது. அதனால இது எப்படி எழுதிக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம். இப்ப இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பொதுவா இருக்கு. அப்ப இங்க என்ன மீதி இருக்கும், எக்ஸ். இங்க என்ன மீதி இருக்கும், ரெண்டு. எக்ஸ் வந்து வெளியில எடுத்துறோம், அப்ப எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு எக்ஸ். இங்க என்ன வருதோ கண்ணு அதேதான் இங்க வரும் கண்டிப்பா. அதுக்கேத்த மாதிரி இங்க பொதுவா வெளியில எடுங்க. அப்ப இங்க என்ன எடுக்கணும் அப்படின்னா மைனஸ் ஒன்னு. என்னடிக்கனே மைனஸ் ஒன்னு, மைனஸ் ஒன்னு இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இன்டு மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு. அடுத்தது இதுல எது பொதுவா இருக்குது, எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ போட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு பொதுவா இருக்கு. அப்ப இங்க என்ன மீதி இருக்குது, எக்ஸ். இங்க என்ன மீதி இருக்குது, மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோ. வந்துருச்சா இந்த ஸ்டெப், வந்துருச்சா வரலையா? அப்ப என்ன பண்ணணும் நம்ம இங்க, எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம். அடுத்து என்னது, எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு பூஜ்ஜியம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு. புரியுதா? ஒன்னா இதுக்கப்புறம் இதை செய்யுங்க, இல்ல அப்படின்னாலும் இப்படி செய்யலாம். அதே மாதிரிதான் ஒய்க்கு, சரியா? ஒய் ஸ்கொயர் பிளஸ் நாலு ஒய் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சு. இங்க என்ன கிடைச்சது, ஒய்யினுடைய கெழு இத கழிக்கும் போது இல்லையா. அப்ப ஒய் ஸ்கொயர் இங்க என்ன எழுதிக்கலாம், பிளஸ் அஞ்சு ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் ஒரு ஒய்ன்றதுதான் மைனஸ் ஒய்னு எழுதுறோம். அடுத்து என்னது, மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து இது ரெண்டுல என்ன பொதுவா இருக்குது, ஒய் பொதுவா இருக்குது. இங்க என்ன அப்ப மிச்சம் வரும், ஒய் ஸ்கொயர்னா ஒய் இன்டு ஒய் ஒய் ஸ்கொயர். அப்ப ஒய் பிளஸ் அஞ்சு, இங்க ஒய் பிளஸ் அஞ்சுனா கண்டிப்பா இதுலயும் என்னதான் இருக்கணும், ஒய் பிளஸ் அஞ்சு தான் இருக்கும். புரிஞ்சுதா? அப்ப என்னது, சமம் பூஜ்ஜியம். புரியுதுங்களா? அப்ப இங்க வெளியில என்ன எடுத்தா இங்க ஒய் பிளஸ் அஞ்சு வரும், மைனஸ் ஒன்னு பெருக்கல் ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் ஒன்னு பெருக்கல் பிளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு பெருக்கனா இது கிடைக்கணும். இதுல என்ன பொதுவா இருக்குது, ஒய் பிளஸ் அஞ்சு பொதுவா இருக்கு. ஏன்னா இது ஒரு இது இல்லையா, இதுல ஒய் பிளஸ் அஞ்சு இருக்கு, இதுலயும் ஒய் பிளஸ் அஞ்சு இருக்கு, அதனால ஒய் பிளஸ் அஞ்சு. இதுல என்ன மீதி இருக்குது, ஒய். இங்க என்ன மீதி இருக்குது, மைனஸ் ஒன்னு. அப்ப ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப ஒய் பிளஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப ஒய் ஈக்குவல் டு பிளஸ் அஞ்சு இந்த பக்கம் வரும்போது என்ன வருது, மைனஸ் அஞ்சு. ஒய் ஈக்குவல் டு என்னது, மைனஸ் ஒன்னு இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஒன்னு. சரியாடா கண்ணா? அதனால ஒரே மாதிரி தான் இருக்கு, சரியா? ரெண்டு ஆன்சர் என்னது, ஒரே மாதிரி தான் நமக்கு வருது. அதனால நீங்க எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கோ, ஒன்னும் தப்பு கிடையாது, சரியா? புரியுதா? அதே மாதிரி இந்த இதுலயும் அப்படிதான், இந்த தீர்வு காணும் போதும் இங்க பாருங்க, இங்க ஒய் பிளஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னோம்ல, இதுல என்ன பண்ணிக்கலாம், ஒய் பிளஸ் அஞ்சுனா இந்த பிளஸ் அஞ்சை கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் அஞ்சு. அப்ப அந்த பக்கமே என்ன பண்ணும், மைனஸ் அஞ்சு போடணும். அப்ப இந்த பிளஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு இங்க போயிடுச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு. இந்த மெத்தட்லயும் செய்யலாம், ஒய் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு பூஜ்ஜியமா? அப்ப ஒய் மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு ஈக்குவல் டு பூஜ்ஜியம். அப்ப இங்க என்ன சேர்த்தோம், பிளஸ் ஒன்னா? அப்ப இந்த பக்கம் என்ன சேர்க்கணும், பிளஸ் ஒன். அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது, ஒன்னு. புரியுது அடிக்கண்ணு? அதே மாதிரியே இங்க எக்ஸுக்கும் செய்யலாம். இப்ப என்னது, எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியமா? எக்ஸ் மைனஸ் ரெண்டுனா இங்க பிளஸ் ரெண்டு. இந்த பக்கம் எல்ஹெச்எஸ்ல பிளஸ் ரெண்டு போட்டோம்னா ஆர்ஹெச்எஸ்ல என்ன பண்ணும், பிளஸ் ரெண்டு. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு, எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு பூஜ்ஜியம். அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன்னுனா பிளஸ் ஒன்னு, ஜீரோ பிளஸ் ஒன்னு, இது எதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு. புரியுதா? அதனால எப்படி வேணாலும் செய்யலாம். அதனாலதான் மிஸ் எப்பவுமே ஒரு ரெண்டு மெத்தட் எப்பவுமே நான் சொல்லி கொடுக்கறது எதுக்குன்னா, உனக்கு எது பிடிக்குது, உன்னால எதை வந்து தப்பு இல்லாம செய்ய முடியும். நம்ம இந்த கணக்கு வந்து இப்ப அழகு பயிற்சினாலே அலர்ஜியா இருக்குது, அப்படியெல்லாம் இல்ல. கொஞ்சம் பொறுமையா கரெக்டா யோசிச்சு செய்யுங்க. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாரு, பார்த்துட்டு பார்க்காம போடுங்க கணக்கை, ட்ரை பண்ணுங்க. சரியாடி கண்ணு, புரிஞ்சுதாடா கண்ணா?